Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழாய் கணக்குகள், அதாவது பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல பார்ட் 3 வந்து நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வந்து நம்ம பார்த்திருக்கோம். இதுல என்ன மெயின் கான்செப்ட் அப்படின்னா, குழாய் வந்து நிரப்புது அப்படின்னா பிளஸ் பண்ணுவோம், காலி செய்து அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். இல்லைனா சில டைம் வந்து அந்த தொட்டி இருக்கு இல்லையா, அந்த தொட்டி இல்லை வேறு ஏதோ ஒரு கொள்கலன் ஏதோ ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தோட கொள்ளளவு வந்து கேட்பாங்க. அது மாதிரி சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கான்செப்ட் சேம் தான், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் போடுற வீடியோ PDF வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான PDF வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் க்வெஸ்சனு, ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகின்றன. ஒரு தொட்டியை என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு குழாய் வந்து அதாவது தனித்தனியே என்ன பண்ணுது, ஒரு குழாய் 30 நிமிஷத்துலேயும் இன்னொரு குழாய் 40 நிமிஷத்துலேயும் நிரப்புது. இப்போ நமக்கு நிரப்புதுன்னா ப்ளஸ்ஸு. இப்போ முதல் குழாயே ரெண்டாவது குழாய் பின்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இங்கே 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம 1 நிமிஷத்துக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1/ அப்படின்னு எடுத்துக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு கண்டுபிடிச்சி ஃபைனலாக நம்ம தலைகீழி எடுத்துப்போம். ஆனால் தான் இங்கே 1/A ப்ளஸ் 1/Bன்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம 1 நிமிஷத்துக்கு கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம தலைகீழி எடுத்துப்போம். அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்துருப்போம், ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சி அதை நம்ம முழு வேலையாக மாற்றிப்போம். அப்படின்னா என்ன பண்ணுவோம், தலைகீழி எடுத்துப்போம். அதே தான் இங்கேயும் அதே கான்செப்ட் தான். மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். பாருங்கள், காலி செய்யும் அப்படின்னா மைனஸ்ஸு. அடுத்தது பாருங்கள், தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரப்பும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாடல் தான், இருந்தாலும் நம்ம இந்த சம் பார்த்துட்டு போகலாம். பாருங்கள், A 1/A வந்து எத்தனை நிமிஷத்தில் நிரப்புது, 30 நிமிஷத்தில் நிரப்புது. ப்ளஸ் 1/B வந்து 40 நிமிஷத்தில் நிரப்புது. ஏன்னா நிரப்புதுன்றதுனால நான் வந்து இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். அடுத்தது மூன்றாவதாக இருக்கிற குழாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, 24 நிமிஷங்களில் காலி செய்துன்னு சொல்லியிருக்காங்க. காலி செய்து அப்படின்னா மைனஸ்ஸு. ஓகேவா, இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பகுதியை வந்து சமப்படுத்தணும். பகுதியை சமப்படுத்தணுன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த 30, 40, 24க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் பற்றி தெரியாதவங்க நம்ம சேனல்குள்ளே போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் எல்சிஎம் அண்ட் HCF வந்து நான் போட்டிருப்பேன், அதில் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் போயிட்டு பார்த்துக்கோங்க, இங்கேயும் வந்து சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30, 40 அதுக்கப்புறம் வந்து 24. இப்போ இது எல்லாத்தையும் எதால் வகுக்கலாம் அப்படின்னு பாருங்கள், 5 வகுக்கலாமா, 5 வகுத்தனா இந்த 2 நம்பரையும் நம்ம வகுத்தலாம். 6 × 30 8 × 40 மீதி 24 5 வகுக்க முடியாது, அதனால் அப்படியே இறக்கிக்கிறேன். மீதி வந்து இப்போ 6 × 8 எதால் போடலான்னு பார்த்தீங்கன்னா 2 போடலாம். 2 போட்டோன்னா 3 × 2 6 4 × 2 8 இப்போ 24 2 போடலாம் 12. இப்போ இது 3 எதால் வகுக்கலான்னு பார்க்குறேன், 3 வகுக்கலாம். 1 × 3 3 மீதி 4 வந்து வகுக்க முடியாது, அப்படியே இறக்கிக்கிறேன். 4 × 3 12 ஓகேவா. மறுபடியும் 4 போட்டோம் அப்படின்னா இந்த 1 அப்படியே வந்துடும், மீதி 1 × 4 4 1 × 4 4. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம எல்சிஎம்மில் எல்லாத்தையுமே எடுத்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா எனக்கு எல்சிஎம் வந்து 120 கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பகுதியை சமப்படுத்திட்டோம், அதனால் எல்சிஎம் வந்து என்னது 120. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தொகுதி. இப்போ இந்த 30 கூட எதை பெருக்குனா எனக்கு 120 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பெருக்குனா தான் 120 வரும். 4 × 3 12 120. அதே 4 நம்ம என்ன பண்ணுவோன்னா மேலேயும் வந்து நம்ம பெருக்குவோம். அப்போ 1 × 4 4 ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கிட்டேன். ப்ளஸ் இப்போ இந்த 40 கூட எதை பெருக்குனா 120 வரும்னு பாருங்கள், 3 பெருக்குனா தான் 120 வரும். அப்போ அதே 3 மேலேயும் பெருக்குவோம். அப்போ பெருக்குனா 1 × 3 3 இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். 24 கூட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 120 வரும் அப்படின்னா, 5 பெருக்குனா 120 வரும். அப்போ அதே 5 மேலேயும் பெருக்குவோம். அப்போ 1 × 5 5. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4 × 3 கூட்டினோன்னா 7 7 − 5 கழித்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2/120 கிடைக்கும். இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா 1/60 சொல்லிட்டு கிடைக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், 1 நிமிஷத்துக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இப்போ இதை நம்ம தலைகீழியாக எடுத்துக்கணும். தலைகீழி எடுத்தனா தான் நமக்கு முழுசாக எத்தனை நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ தலைகீழி எடுத்தனா 60 நிமிஷம். ஓகேவா,
எத்தனை நிமிஷத்தில் தொட்டியை நிரப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா 60 நிமிஷத்தில் தொட்டியை நிரப்போம். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு தொட்டியை ஏபி என்ற இரு குழாய்கள் முறையே 10 மற்றும் 20 நிமிடங்களில் நிரப்பும். இதுவும் வந்து நிரப்புது. ஏ குழாய் பி குழாய் என்ற ரெண்டு குழாய் வந்து ஒரு தொட்டியை ஒரு குழாய் 10 நிமிஷத்துலேயும் இன்னொரு குழாய் 20 நிமிஷத்துலேயும் நிரப்புது. அப்போ நிரப்புதுன்றதுனால நமக்கு வந்து ப்ளஸ்ஸு. இங்கேயும் வந்து நான் 1 நிமிஷத்துக்கு தான் கண்டுபிடிக்கிறேன், அதனால் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சி என்ற குழாய் 15 நிமிடங்களில் காலி செய்து தொட்டியை, அதனால் மைனஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, -1/15. இப்போ இதுக்கு நம்ம எல்சியம் எடுத்து பகுதியை சமப்படுத்தணும். அப்போ 10, 20, 15 அஞ்சால் போடலாம். 2, 5, 10, 4, 5, 20, 3, 5 அகைன் 2 போட்டோன்னா 2, 2, 2, 2, 4 மீதி 3 அப்படியே வந்து இறக்கிப்பேன். இது எல்லாத்தையும் நான் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு எல்சியம் என்ன கிடைக்குதுன்னா 60 வந்து கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அதே நம்பர் தான் பகுதியும் தொகுதியும் பெருக்கிறோம். அப்போ 10 கூட 6 பெருக்குனா தான் நமக்கு 60 வரும். அப்போ அதே 6 மேலேயும் பெருக்கும். அப்போ 6 + இந்த 20 கூட எதை பெருக்குனா நமக்கு 60 வரும், 3. இப்போ அதே 3 நம்ம மேலேயும் பெருக்குவோம். அப்போ பெருக்கணுன்னா 1, 3, 3 இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ நமக்கு 15 கூட எதை பெருக்குனா 60 வரும்னா 4 பெருக்குனா தான், 4 × 5 = 60. அப்போ மேலேயும் நம்ம 4 பெருக்குவோம். அப்போ 4 அதுதான் 6 + 3 - 4 கூட்டினா 9 - 4 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 5/60 சொல்லிட்டு கிடைக்கும். 5 × 60 அடித்தோம் அப்படின்னா 1 × 5 = 12 × 60. நம்ம 1 நிமிஷத்துக்கு தான் கண்டுபிடிக்கிறோம், 1/9 தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் தலைகீழி எடுத்துக்கிறேன். தலைகீழி எடுத்தோன்னா 12 நிமிஷம். 12 நிமிஷத்தில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து தொட்டியை வந்து 12 நிமிஷத்தில் தொட்டியை வந்து நிரப்புது. அடுத்து நம்ம தேர்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு குழாய்கள் ஒரு தொட்டியை 20 மற்றும் 24 நிமிடங்களில் நிரப்பக்கூடியவை. எக்ஸ் ஒய் அப்படின்ற ரெண்டு குழாய் வந்து என்ன பண்ணுது, எக்ஸ் குழாய் 20 நிமிஷத்துலேயும் ஒய் குழாய் 24 நிமிஷத்துலேயும் தொட்டியை வந்து நிரப்புது. இசட் குழாய் நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வீதம் நீரை வெளியேற்றி தொட்டியை காலி செய்யும் திறனுடையது. அதாவது எக்ஸு ஒய் ரெண்டு குழாய் தொட்டியை வந்து நிரப்புது. மூணாவதாக ஒரு குழாய் இசட் குழாய் வந்து என்ன பண்ணுதுன்னா நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வீதம் வந்து என்ன பண்ணுதுன்னா நீரை வந்து வெளியேற்றி தொட்டியை வந்து காலி செய்து, அப்படி காலி செய்யும்போது 3 குழாய்களும் சேர்ந்து வேலை செய்து தொட்டியை 15 நிமிடங்களில் நிரப்புகின்றன. இப்போ 3 குழாயும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸ் குழாய் ஒய் குழாய் இசட் குழாய் 3 சேர்ந்து என்ன பண்ணுது 15 நிமிடங்களில் நிரப்புது. எனில் தொட்டியோட கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், எக்ஸ் மற்றும் ஒய் அப்படின்ற ரெண்டு குழாய் ஒரு தொட்டியை 20 நிமிஷம் 24 நிமிஷத்தில் நிரப்புது. அப்போ எக்ஸ் குழாயும் ஒய் குழாயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொட்டியை நிரப்புகிறாங்க. அதனால தான் X + Y எடுத்துக்கிறேன். நம்ம 1 நிமிஷத்துக்கு கண்டுபிடிச்சி தான் தலைகீழி எடுக்க போகிறோம், அதனால தான் 1/9 எடுத்துக்கிறேன். அப்போ 1/X + 1/Y. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு குழாய் இசட் என்ற குழாய் வந்து என்ன பண்ணுதுன்னா நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வீதம் வந்து நீரை வந்து வெளியேற்றுது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் நிரப்புது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அந்த 3 லிட்டர் கூட அந்த மொத்த நிமிஷத்தை பெருக்கணுன்னா நமக்கு தொட்டியோட கொள்ளளவு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த மொத்த தண்ணியை அது எவ்வளோ நேரத்தில் வெளியேற்றுச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா 3 லிட்டர் வீதம் வெளியேற்றுகிறது. அப்போ தொட்டி காலி செய்யும் திறனுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, காலி செய்து. அப்போ 1 - 1/Z. இப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 குழாய்களும் சேர்ந்து வேலை செய்து தொட்டியை 15 நிமிடங்களில் நிரப்புது. எக்ஸ் குழாய் ப்ளஸ் ஒய் குழாய் மைனஸ் சட் குழாய் இந்த 3 குழாயும் சேர்ந்து தொட்டி எவ்வளோ நேரத்தில் நிரப்புதுன்னா 15 நிமிஷத்தில் நிரப்புது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், 1/X + Y - Z அதான் இந்த 3 குழாயும் சேர்ந்து வந்து 15 நிமிஷத்தில் நிரப்புதுன்றதுனால தான் நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த 3த்துக்குமே வந்து சேர்த்து 1/15 இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா, 1/X பதிலாக 20 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 24 மைனஸ் இசட்டு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இசட்டு. அப்போ 1/Z அப்படின்னா நமக்கு 15 நிமிஷத்தில் வந்து என்ன பண்ணுதான் காலி பண்ணுது இசட் என்ற குழாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
இப்போ அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா மைனஸ் ஒன் பை இசட்டு. சாரி இருங்க, மறுபடி சொல்கிறேன். அதாவது இங்கே பாருங்கள், மொத்தமாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இந்த மூணு குழாயும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 15 நிமிஷத்தில் சேர்ந்து வந்து நிரப்புது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே 1/15 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 1/x பதிலாக 20 ப்ளஸ் 1/y பதிலாக 24 மைனஸ் 1/z அப்படின்ற ஒரு குழாய் நமக்கு இருக்குது. இசட் என்ற குழாய் நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வீதம் நீரை வெளியேற்றி தொட்டியை வந்து காலி செய்யும் திறனுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இங்கே மைனஸ் எடுத்திருக்கேன் இசட் என்ற குழாய்க்கு. நமக்கு தெரியும் ஆனால் மூணு குழாயும் சேர்ந்து 15 நிமிஷத்தில் நிரப்புது, அதனால் இங்கே 15 வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/z, இசட்டோட வேல்யூ தான் நமக்கு தேவை. அது தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு மொத்த நிமிஷம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அப்போ வந்து என்னாவது, ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வீதம் நீரை வெளியேற்றுதுன்னா அப்போ மொத்த நிமிஷத்தையும் அந்த ஒரு நிமிஷத்துக்கு வெளியேற்றின அந்த லிட்டரையும் நம்ம பெருக்கணுன்னா நமக்கு கொள்ளளவு வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/z ஈக்குவல்ட்டு தாண்டி வந்துச்சுன்னா ப்ளஸ் 1/z ஆகும். இந்த ப்ளஸ் 1/15 ஈக்குவல்ட்டு தாண்டி போச்சுன்னா மைனஸ் 1/15 ஆகும். இங்கே இடத்துல நம்ம இடமாற்றிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 20, 24, 15 இதுக்கு எல்சிஎம் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னா 120 வந்து வருது எல்சிஎம்மு. இப்போ நம்ம எல்சிஎம் 120 வருது அப்படின்னா அப்போ 20 கூட எதை பெருக்கணும், 120 வரும்னா 6 பெருக்கினா 120 வரும், ப்ளஸ் 24 கூட 5 பெருக்கினா 120 வரும், 15 கூட நமக்கு வந்து 8 பெருக்கணுன்னா 120 வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 6 கூட்டினா 11 மைனஸ் 8 கழித்தோம் அப்படின்னா 3/120 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இசட் ஈக்குவல் டு 3/120. இப்போ அடித்து போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1/3 மீதி 4/12 1/40 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ இசட் மூணாவதாக நிரப்புற குழாய் வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் சாரி நிரப்புது இல்லை காலி செய்யுது. 40 நிமிஷத்தில் வந்து இசட் என்ற குழாய் வந்து காலி செய்யுது. அப்போ நமக்கு வந்து இசட் என்ற குழாய் 40 நிமிஷத்தில் காலி செய்யுது அப்படின்னா நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வீதம் வந்து நீரை வந்து வெளியேற்றுது. எது இசட் என்ற குழாய் தான் நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வீதம் நீரை வெளியேற்றுது. ஆனால் இசட் என்ற குழாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 40 நிமிஷத்தில் வந்து மொத்தமாக காலி செய்யுது. அப்போ நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வீதம் 40 நிமிஷத்தில் காலி செய்யுது. அப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா நமக்கு அதோட கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். அப்போ தொட்டியோட கொள்ளளவு வேணும் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வெளியேற்றுது இன்ட்டு மொத்த நிமிஷம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 40 நிமிஷம். அப்போ பெருக்கணுன்னா 120 லிட்டர். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் யோசிச்சோன்னா நமக்கு வந்து ஈஸியாகவே புரிஞ்சிடும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் மற்றும் ஒய் ரெண்டு குழாய் தொட்டியை 20 நிமிஷம் 24 நிமிஷத்தில் நிரப்புது, அதனால் நம்ம வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இசட் என்ற குழாய் வந்து நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வீதம் நீரை வெளியேற்றுது, இப்போ காலி செய்யுது, அதனால் மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 1/x ப்ளஸ் 1/y மைனஸ் 1/z. xyயோட வேல்யூ தெரியும் நமக்கு, சப்ஸ்டியூட் பண்ணிடும். இசட்டோட வேல்யூ தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். ஆனால் மொத்தமாக தெரியும் அந்த மூணு குழாயும் சேர்ந்து எவ்வளோ நிமிஷத்தில் நிரப்புது, 15 நிமிஷத்தில் நிரப்புது. ஆனால் தான் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி 1/15 போட்டிருக்கோம். நமக்கு இசட் 1/z தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் மைனஸ் ஈக்குவல்ட்டு தாண்டி வருதுன்னா ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் ஈக்குவல்ட்டு தாண்டி போனால் மைனஸ் ஆகும். இப்போ இந்த 1/15 1/z இடமா இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1/40 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ இசட்டோட டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 40 நிமிஷம். ஓகேவா? ஆனால் நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வீதம் என்ன பண்ணுது, நீரை வந்து வெளியேற்றுது. அப்போ 40 நிமிஷம் நிமிஷத்துக்கு 3 லிட்டர் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு வந்து தொட்டியோட கொள்ளளவு கிடைச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம 4th க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். ஏபி என்ற இரு குழாய்களும் சேர்ந்து ஒரு தொட்டியை 6 மணி நேரத்தில் நிரப்பிவிடும். அதே போன்று பிசி குழாய்கள் 10 மணி நேரத்திலும் சிஏ குழாய்கள்
ஏழரை மணி நேரத்திலும் தொட்டியை நிரப்பிவிடும். மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால் தொட்டி நிரப்ப எவ்வளவு நேரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபி ரெண்டு குழாயும் சேர்ந்து ஆறு மணி நேரத்தில் நிரப்புது, பியும் சியும் சேர்ந்து பத்து மணி நேரத்தில் நிரப்புது, சியும் ஏவும் சேர்ந்து ஏழரை மணி நேரத்தில் நிரப்புது. இதை கிராஸ் மல்டிப்ளை எடுத்தோம் அப்படின்னா அதாவது 15/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே நிரப்புது. அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ சி ப்ளஸ் ஏ மூணுத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதுக்கான வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏ ப்ளஸ் பிக்கு 6 1/6, அதுக்கப்புறம் பி ப்ளஸ் சிக்கு 10 1/10, சி ப்ளஸ் ஏக்கு 15/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், இதை வந்து காமனாக வெளியெடுக்கலாம். இதில் என்னென்ன இருக்குது, 2A இருக்கும், இந்த ஒரு ஏ, அப்போ 2A, இதோ ஒரு பி, 2B, இங்கே ஒரு சி, இங்கே 2C. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 வெளியெடுத்துட்டோன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 1/6 ப்ளஸ் 1/10 ப்ளஸ் 2/15. இது ஏன் இங்கே 2/15 அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 1/ எடுத்திருக்கோம், சி ப்ளஸ் ஏக்கு வந்து 15/2, சி ப்ளஸ் ஏக்கு 15/2. அப்போ வகுத்தலுக்கே வகுத்தல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், தலைகீழாக்கி போட்டுக்கலாம். அதனால தான் இது வந்து 2/15 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகேவா, இப்போ புரியாமல் போயிடக்கூடாது இது ஏன் 2/15 மாறுச்சுன்னு, ஏன்னா 1/க்கு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 30 வந்து கிடைக்கிது. அப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணோம், மேலேயும் கீழே ரெண்டுத்துக்குமே ஒரே நம்பரால் பெருக்குவோம். இப்போ பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/30 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 × a ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு இருக்கு இல்லையா, இந்த 2-ஐ நான் ஈக்குவல் டு கண்ணாண்டை எடுத்துகிட்டு வரேன். பெருக்கல் ஈக்குவல் டு கண்ணாண்டை வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். இப்போ இந்த 2-க்கும் இந்த 12-க்கும் அடிக்கிறேன் 6, அகைன் இந்த 6-க்கும் இந்த 30-க்கும் அடித்தோம் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா 1/5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ ஏபிசி தொட்டியை நிரப்ப ஆகும் நேரம் வந்து எவ்வளோனா 5 மணி நேரம். ஓகேவா, அடுத்தது வந்து 5th க்வெஸ்சன், ஒரு தொட்டியை ஒரு குழாய் 3 மணி நேரத்தில் நிரப்ப இயலும், அத்தொட்டியில் நீர்க்கசிவு ஏற்படுவதால் அத்தொட்டி நிரம்ப 3.5 மணி நேரம் ஆகிறது. அதாவது ஒரு தொட்டியை ஒரு குழாய் 3 மணி நேரத்தில் நிரப்பிடுமா, ஆனால் நீர்க்கசிவு ஏற்படுறதுனால 1.5 மணி நேரம் கூடுதலாக ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3.5 மணி நேரம். இப்போ நீர்க்கசிவுனா என்னது, தொட்டி காலி ஆகுதுன்னு அர்த்தம், அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை நான் எடுத்தேன் அப்படின்னா 3/7/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 3/6 ப்ளஸ் 1 7/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ நிரப்புது அதனால் 1/3, பி காலி செய்து, அப்போ 1/ நமக்கு பிக்கு என்னது, 7/2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வகுத்தலுக்கே வகுத்தல் வந்திருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், தலைகீழாக்கிக்கலாம். அப்போ 1/3 மைனஸ் இந்த 1/7/2 என்ன ஆகும், 2/7 அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாக மாறும். இதை நம்ம ரெண்டு டேர்ம் தானே இருக்குது, ஈஸியாக கிராஸ் மல்டிப்ளை எடுத்துக்கலாம். அப்போ 1/7 3/6 கழிச்சனா 1/21 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. அப்போ தொட்டி காலியாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 21 மணி நேரம் வந்து ஆகுது. அடுத்து நம்ம 6th க்வெஸ்சன் பார்க்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏபி என்ற இரு குழாய்கள் முறையே தொட்டியை 6 மணி நேரம் மற்றும் 12 மணி நேரத்தில் நிரப்பும் திறனுடையது. அப்போ ஏபி ரெண்டுமே குழாய், ரெண்டு குழாயுமே 6 மணி நேரத்தில் ஒன்று, 12 மணி நேரத்தில் ஒன்று தொட்டியை நிரப்புது. ஏ மற்றும் பி ஆகிய இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு நீர் நிரப்பப்படுகிறது. ஏவும் பியும் ஒரே நேரத்தில் திறக்கிறாங்க. தொட்டியில் நீர்க்கசிவு இருப்பதால், இதுலேயும் வந்து நீர்க்கசிவு இருக்கா, என்ன ஆகுதுன்னா நீர்க்கசிவு இருக்கிறதுனால 1.5 மணி நேரம் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, எனில் தொட்டியில் உள்ள நீர் முழுவதும் கசிவின் மூலம் காலியாக எவ்வளவு நேரமாகும். அதாவது ரெண்டு குழாய் நிரப்புது, ஆனால் வந்து நீர் கசிவு இருக்கிறதுனால 1.5 மணி நேரம் கூடுதலாகுது அப்படின்றாங்க. அப்போ நம்ம ரெண்டு குழாய்க்கும் நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த 1.5 மணி நேரத்தை நம்ம கூட்ட போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மொத்த டைம்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்த அதாவது நீர் நிரம்ப ஆகிற அந்த மொத்த நேரத்துலேருந்து நம்ம வந்து நீர் கசிவுனால தொட்டி நிரம்ப அந்த கூடுதலாக ஆகிற நேரத்தை வந்து நம்ம கழிப்போம். கழித்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன் அப்படின்னா கசியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஏபி ரெண்டு குழாய்
தொட்டியை வந்து 6 மணி நேரத்துலையும் 12 மணி நேரத்துலையும் நிரப்புது. அப்போ 1/A 6 ப்ளஸ் 1/B வந்து 12. இப்போ கிராஸ் மல்டிப்ளை எடுத்தும் நம்ம போடலாம், இல்லை எல்சிஎம் கண்டுபிடிச்சும் போடலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 12, 6 கூட 2 பெருக்கினா தான் 12. அப்போ அதே 2 மேலேயும் பெருக்குவோம். அப்போ 2 ப்ளஸ் 12 கூட 1 பெருக்கினா தான் 12. அப்போ அதே 1 மேலேயும் பெருக்குவோம் ப்ளஸ் 1. அப்போ 3/12 3/12 கிடைக்கும். அடித்து போட்டோன்னா 1/4. அப்போ நீர் நிரம்ப ஆகிற நேரம் எவ்வளோ அப்படின்னா 1/4. நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம், ஒரு நிமிஷத்துக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதனால் தலைகீழியாக்கி நம்ம மொத்தமாக 4 மணி நேரம் வந்து ஆகுது நீர் நிரம்புறதுக்கு. அப்போ நீர் கசிவினால் தொட்டி நிரம்ப கூடுதலாகும் நேரம், அதாவது நீர் கசிவினால் தொட்டி நிரம்புறதுக்கு கூடுதலாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 1/2 மணி நேரம் வந்து கூடுதலாகுது. அப்போ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கூட்டிக்கிறேன். மொத்த டைம் எவ்வளோ? 4 மணி நேரம். கூடுதலாக அவராக அந்த 1/2 மணி நேரத்தை கூட்டிக்கிறேன். அப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கலப்பு பின்னத்தில் இருக்குது, இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை எடுத்து தகு பின்னமாக மாற்றிக்கலாமா? 4 2 8 8 ப்ளஸ் 1 9 9/2 அப்போ 9/2 மணி நேரம் ஆகுது நீர் கசிவினால் அந்த தொட்டி நிரம்புறதுக்கு, அதாவது 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதோட மொத்த நேரம் பார்த்திங்கன்னா 9/2. நமக்கு ஃபுல்லாக தொட்டி நிரம்ப 4 மணி நேரம் தெரியும், நீர் கசிவுனால் அந்த கூடுதலாக எடுத்துக்கிட்ட 1/2 மணி நேரத்தையும் சேர்த்தனா 9/2. இப்போ இது ரெண்டையும் நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு தொட்டி காலியாக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீர் கசிவு மூலம் தொட்டி காலியாக ஆகும் நேரம் நமக்கு தெரியும், ஆல்ரெடி மொத்த நேரம் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 1/4 மைனஸ் நமக்கு இங்கே வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம 1/1 தான் எடுத்துப்போம், அதனால் 1/9/2 அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எழுதணும். 1/9/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எழுதிக்கிறோம். இப்போ வகுத்தலுக்கே வகுத்தல் வருது, அதனால தான் இங்கே வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா 2/9 போட்டிருக்கேன். தலைகீழி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளேவே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 டேர்ம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக நம்ம கிராஸ் மல்டிப்ளே எடுத்து போட்டுடலாம். 9/9 மைனஸ் இங்கே 2 இருக்குது, ஆல்ரெடி 4 இருக்குது, பெருக்குனா 8. 9 - 8 4 9 36 கழிச்சுனா 1/36. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீர் கசிவு மூலம் தொட்டி காலியாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 36 மணி நேரம் வந்து ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள், தெளிவாக தான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா வித்தியாசமான சம்ஸ்லாம் வந்து இருக்குது, சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.